கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. நான்மறையின் உட்பொருளான நாராயணனின் நெஞ்சத்தில் நிறைந்து நிற்கும் நம் அன்னை மகாலட்சுமியின் நாவுக்கினிய நாமங்களை நாடிக்கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 104வது திருநாமத்தை அனுபவிப்போம். நவதுர்கா எனும் திருநாமம் இது. கடந்த 2 வாரங்களாக பிராட்டி எப்படி தாரித்திரத்தை துவம்சம் செய்வாள், உபதிரவங்களை போக்குவாள் என்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த வாரம் பிராட்டி எப்படியெல்லாம் நமக்கு பாதுகாப்பளிக்கிறாள் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிக்கலாம். ஒரு சமயம் இந்திரனும் இந்திராணியும் ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற நந்தவனத்தில் உலாவின்றிருந்தா சாயங்கால பொழுது. அப்போ ஒரு காக்கை ஜோடி அங்க குதூகலமா இருந்துதான். அதை பார்க்கறா இவா ரெண்டு பேரும். பார்த்த உடனே இந்திரனுக்கு ஆசை வந்து கொடுத்தான், இந்திராணி நம்மளும் காக்கைகளாக மாறி சந்தோஷமா இருந்தா என்ன அப்படின்னு அவன் கேட்கிறான். இந்திராணி சொன்னா, சுவாமி குதூகலமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த பொழுது சரியில்லை. பொழுது மெலிந்த புன்செக்கரில் அப்படின்னு சொல்லக்கூடிய சூர்யாஸ்தமன வேளையில பகவத் பக்தி பண்ணணுமே தவிர இந்த மாதிரி காமியார்த்தமான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது, அது சாஸ்திர விருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா. ஆனா இந்திரன் கேட்கிற மாதிரி இல்லை, எப்படியோ யுக்தி பண்ணி இந்திராணிய சம்மதிக்க வச்சுட்டான். உடனே ரெண்டு பேரும் காக்கைகளாக மாறினார்கள். ஆண் காக்கையுமா பெண் காக்கையுமா இருந்து குதூகலமா இருந்துட்டா. பொழுது போச்சு, கொஞ்ச நாள் ஆன உடனே இவாளுக்கு சந்தோஷம் ஆயிடுத்து. திருப்பி தேவலோகத்துக்கே போலாம், தேவ சரீரத்துக்கே போலாம்னு தோன்றது. தேவ சரீரம் எடுத்துண்டுட்டா. பின்னாடி திரும்பி பார்த்தா காக்கையா இருக்கும் பொழுது இந்திராணி ஒரு முட்டை இட்டுட்டா. அந்த முட்டை அந்த இடத்துல கிடக்கிறது. இந்திரன் பார்த்தான், கோபம் வந்துடுத்து அவனுக்கு. ஒரு காக்க முட்டை என்னுடைய பிள்ளையா இருக்கிறதா, அதுலேருந்து பொரிய போறது ஒரு சாதாரண காக்கா, அது போய் என் பிள்ளையா எப்படி இருக்க முடியும், இதை நான் உடனே தூக்கி எரியற ஸ்வர்க்கத்திலேருந்து அப்படின்னு கிளம்பினா. இந்திராணி போய் காலை பிடிச்சுண்டுட்டா. இந்திரன் காலை பிடிக்கிறா, கதர்றா, சுவாமி என்னுடைய குழந்தை இது, அது என்னதான் முட்டையா இருந்தாலும் அதுலேருந்து காக்க தான் வரப்போறதுன்னு இருந்தாலும் அது என்னுடைய குழந்தை, தயவு செஞ்சு அந்த குழந்தை என்கிட்ட இருந்து பிரிச்சுடாதீர் அப்படின்னு கதறின உடனே இந்திரன் போனா போறதுன்னு விட்டு வச்சான். ஆனா நாளாக நாளாக அவனுக்கு தாங்கல. ஒரு நாள் இந்திராணிக்கு தெரியாம அந்த முட்டையை எடுத்து ஸ்வர்க்கத்திலேருந்து வெளியில வீசிட்டான். இந்திராணி தெரிஞ்ச உடனே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுன்னு இருந்தா. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. திடீர்னு ஒரு நாள் இந்திரனுடைய சபைக்கு ஒரு காக்கை வந்து சேர்ந்தது. இது எந்த காக்கை? சனி பகவானுடைய வாகனமா இருக்கக்கூடிய காக்கை. சனீஸ்வரனுக்கு வாகனம் காக்கா. அந்த காக்கா வந்தது இந்திரனுடைய சபைக்கு. அது பக்கத்துல ஒரு குட்டி குஞ்சு காக்காவையும் அழிச்சுன்னு வந்துதான். அது சொல்லிட்டு, இந்திரா என்னுடைய சுவாமி உமக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்கார். என்ன செய்தி தெரியுமா? என்ன செய்தி? சனி பகவான் சொன்னாராம், என்னுடைய வாகனம் காக்கை, அதனால காக்கை இனத்தையே பாதுகாக்கிறது என் வேலைன்னு நான் நினைக்கிறேன். அந்த இனத்துக்கு ஏதாவது ஒரு அவமானம் ஏற்பட்டு கொடுத்துனா அதை நான் தாங்க மாட்டேன். நீ காக்கையா ஒரு சமயம் இருந்துட்டு அதனால ஒரு காக்க முட்டை ஏற்பட்டுது, அந்த முட்டையானா நீ ஸ்வர்க்கத்திலேருந்து தூக்கி வீசி எரிஞ்சுட்ட, இது பரம அநியாயம். அந்த முட்டைய நான் எடுத்து காப்பாத்தி இப்ப அதுலேருந்து குஞ்சு பொறிஞ்சு வெளியில வந்திருக்கு. இந்த குஞ்சு உன்னுடைய குழந்தை, உன் பிள்ளை, அவனை நீ ராஜகுமாரன் போல ஸ்வர்கலோகத்துல வச்சு ஆதரிக்கணும். அப்படி செய்ய மறுத்தியானால் நானே நேர வருவேன் உன்னை பார்க்க அப்படின்னு விட்டார். சனீஸ்வரன் வரார் அப்படின்னா யாருக்காவது பிடிக்குமா? பயந்துட்டான் இந்திரன். சரி சரி, போனா போறது, இந்த காக்கைய நானே வச்சுக்கிறேன், என் குமாரனாகவே ராஜகுமாரனாகவே வளர்க்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த காக்கைய ஸ்வர்க்கத்திலேயே வச்சுருந்தான். அது வளர்ந்தது, பெரியவனாக ஆச்சு. அது சாயங்கால பொழுதுல உண்டான கரு அப்படிங்கறதுனால அதுக்கு அசுரத்தன்மை இருந்துதான். அதனால அதுக்கு காக்காசுரன்னே பேர் வந்து கொடுத்து. இந்த காக்காசுரன் ஸ்வர்க்கத்துல வளர்ந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஸ்வர்கலோகத்துல பெரிய கொண்டாட்டமாம்.
யாரோ ஒரு மகான் ஸ்வர்க்கத்துக்கு வந்துருக்கார், ரொம்ப முக்கியமான வியக்தி அப்படின்னு எல்லாரும் ஓடுறா போய் பார்க்க. யார் வந்தார்னு பார்த்தா தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி ஸ்வர்க்கத்துக்கு வரும்பொழுது ஸ்வர்க்கமே எழுந்து வரவேற்றுதான். அப்பேற்பட்ட வரவேற்பு விழாவை பார்த்தான் இந்த காக்காசுரன். எதேச்சியா தசரதற்கு ஒரு அறை கொடுத்தார்கள் ஸ்வர்க்கத்துல இருக்க. அந்த அறை காக்காசுரனுடைய அறை பக்கத்துல இருந்துதான். காக்காசுரனும் தசரதரும் பக்கத்து பக்கத்து அறையில இருந்துட்டு இருக்கா. இந்த சனீஸ்வரனுடைய காக்கா இருக்கே, வாகனமான காக்கா, அது காக்காசுரனுக்கு ரொம்பவும் வேண்டியவன். அதனால அது வந்து அடிக்கடி இந்த காக்காசுரனை பார்த்துட்டே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு நாள் அது தசரத சக்கரவர்த்திய பார்த்துது. அவரை பார்த்துட்டு காக்காசுரன் கிட்டக்க சொல்றது, இவர் பெரிய ஆள் தெரியுமா, பெரிய வீரன், என்னுடைய சுவாமியையே எதிர்த்து சண்டை போட்டிருக்கார். சாதாரணமா என்னுடைய சுவாமி சனீஸ்வரன் வரார் அப்படின்னாலே எல்லாரும் ஓடி போயிடுவா அந்த இடத்துல இருந்து. ஆனா இவர் தைரியமா நின்று அவரை எதிர்த்து போர் புரிஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லித்த அந்த காக்கை. உடனே காக்காசுரனுக்கு தசரத சக்கரவர்த்தியை எப்படியாவது நம்மளுடைய நண்பன் ஆக்கிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துதான். போய் பேச ஆரம்பிச்சான் காக்காசுரன். தசரத சக்கரவர்த்தியும் நன்னா பேசுறார். அந்த காக்காசுரன் ஒரு நாள் தசரதரை பார்த்து கேட்டுதான், நீர் எதனால பிராணத்தியாகம் பண்ணிட்டு ஸ்வர்க்கம் வந்தீர், என்ன வியாஜத்தினால நீர் பிராணத்தியாகம் பண்ணீர் அப்படின்னு கேட்க தசரதர் சொன்னார், வேற ஒண்ணும் இல்ல, என்னுடைய பிள்ளை ராமன், அவனை பிரிஞ்ச துக்கம் தாங்காமல் என்னுடைய பிராணன் போயிடுத்து அப்படின்னார். அப்பேற்பட்ட பிள்ளையோ அப்படின்னு காக்காசுரன் கேட்க தசரத சக்கரவர்த்தியும் குணசாகரமான ராமனுடைய குணங்களை எடுத்து சொன்னாராம். அது மட்டும் இல்ல, எவ்வளவு அழகு தெரியுமா என்னுடைய ராமன், வா போகுவா அப்படின்னு சொல்லி அவனை முன்னையும் பின்னையும் ஓடவிட்டு அவனுடைய அழகெல்லாம் நான் சேவிப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த ராமனுடைய மனைவி சீதை, அவள் எவ்வளவு அழகு தெரியுமா, எவ்வளவு குணசாலி தெரியுமா அப்படின்னு எதேச்சிய சீதையினுடைய குணங்களையும் அழகையும் வர்ணிச்சார் தசரதர். இதை கேட்டுண்டான் காக்காசுரன். காக்காசுரனோ அசுர பிரகிருதி, ஸ்வர்க்கத்துல இருக்கும் பொழுது ஒரு அப்சரசை விட்டு வைக்கல. ரம்பை, மேனகை, ஊர்வசி எல்லாரையும் ஒரு கை பார்த்தவன் இந்த காக்காசுரன். அழகான பெண்மணி அப்படின்னா அவள் போகப் பொருள் அப்படின்னு நினைக்கக்கூடியவன். அவன் சீதையினுடைய அழகு வர்ணனையை கேட்டவுடனே அவன் மனசுல வேண்டாத ஆசை வந்ததாம். தசரதர் பாவம் இதெல்லாம் அறியாமல் உண்மையான நண்பன் கிட்டக்க பேசறா போல எல்லாத்தையும் சொன்னார். அப்படி சொல்லிண்டே இருக்கும் பொழுது காக்காசுரன் கிட்டக்க இன்னொரு விஷயமும் சொன்னாராம். காக்காசுரதே, உம்மால உலகத்துல எங்க வேணா தெரிய முடியும், காக்கை ரூபம் எடுத்துட்டு எங்க வேணா சஞ்சாரம் பண்ண முடியும். இந்த சமயம் இப்பொழுது என் மகனும் மருமகளும் சித்திரக்கூட்டத்துல இருக்கார்கள். எப்பயாவது நீர் பறந்து சித்திரக்கூட்டம் பக்கம் போனீர்னா என்னுடைய மகன் கிட்டக்கையும் மருமகள் கிட்டக்கையும் நான் ஸ்வர்க்கத்துல சௌக்கியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும், அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னாராம். இதுதான் சந்தர்ப்பம்னு காக்காசுரன் தீர்மானிச்சான். நேர கிளம்பி சித்திரக்கூட்டம் வந்தானாம். அதுக்கப்புறம் நடந்த கதை நமக்கெல்லாம் நன்னா தெரியும். லக்ஷ்மி அஷ்டோத்திரத்துல க்ஷமாங்கிற திருநாமத்துல பார்த்திருக்கிறோம். சித்திரக்கூட்டத்துல மந்தாக்கினி நதி கரையில ராமனும் சீதையும் ஜலத்துல விஹாரம் பண்ணிட்டு ராமபிரான் சீதா பிராட்டியினுடைய திருமடியில தலைய வச்சுண்டு படுத்துருக்கார். அப்போ இந்த காக்காசுரன் அந்த இடத்துல வந்து சேர்ந்தான். சீதா பிராட்டி கிட்டக்க அபச்சாரப்பட்டான். அவளுடைய திருமார்பிலேந்து ரத்தம் சொட்ட அது எம்பெருமானுடைய நெத்தியில விழ எம்பெருமான் கோபத்தோட எழுந்து ஒரு புல்ல அஸ்திரமாக்கி பிரம்மாஸ்திரமாக்கி அதை காக்காசுரன் மீது ஏவி விட்டார். இந்த காக்காசுரன் ஓடு ஓடுன்னு ஓடினான். த்ரீன்லோகான் சம்பரிக்ரம்யான்னு எங்க பார்த்தாலும் ஓடினான். நேர இந்திரன் கிட்டக்க போனானாம், தன்னுடைய அப்பா கிட்டக்க. இந்திரன் சொன்னா, என்னது ராமபாணமா, அது உன்னை துரத்துறதா, முதல்ல இங்கேந்து நீ கிளம்பி போ, இல்லனா ஸ்வர்க்கமே சுட்டு போயிடும் அப்படின்னு விட்டான். இந்திராணி கிட்டக்க ஓடினானாம் தன்னுடைய அம்மா கிட்டக்க. அவ சொல்றா, உங்க அப்பாவையே நீ மிஞ்சுட்டியேடா, அகல்யை கிட்டக்க ரிஷி பத்னி கிட்டக்க அபச்சாரப்பட்டார் உன்னுடைய அப்பா, அதுக்கெல்லாம் மேல சாட்சாத் ஜெகன் மாதா கிட்டக்க போய் நீ அபச்சாரப்பட்டிருக்கிய, என் கண் முன்னாடியே நிக்காத போ அப்படின்னு அவளும் துரத்தி விட்டா. எல்லா தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் துரத்தி விட, சிவன் பிரம்மா எல்லாரும் துரத்தி விட, கடைசியில
ஒரு நல்ல புத்தி சேதி சொன்னாராம் பிரம்மா, நீ போய் ராமன் காலிலேயே விழுந்தாதான் உனக்கு ஏதாவது நல்லது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னார். பரமசிவனார் ஒரு விஷயம் சொன்னாராம், ஒன்ன மாதிரி அபராதம் பண்ணவன் இந்த உலகத்திலேயே கிடையாது, அதே போல ராமன் மாதிரி கிருபை பண்றவன் இந்த உலகத்திலேயே கிடையாது, அதனால அவன் காலப்பிடி அப்படின்னு சொல்ல, இப்படி பிரம்மாவும் சிவனும் கொடுத்த அறிவுரையினால இந்த காகாசுரன் இழைத்து விழும் காகமாக வந்து விழுந்தது எம்பெருமான் கால்ல. அது எப்படி விழுந்ததுன்னு நம்ம பார்த்திருக்கோம் க்ஷமாங்கிற திருநாமத்துல, அது திருப்பி விழுந்தது, அதனுடைய கால் எம்பெருமான் திருவடி கிட்டக்க இருக்கா மாதிரி விழுந்தது. அதை என்ன பண்ணினா சீதா பிராட்டி, தலைய திருப்பி விட்டா. அப்பேற்பட்ட க்ஷமை உடையவள் அவள். தன்கிட்டக்க அது பட்ட அபச்சாரம் எல்லாத்தையும் மன்னித்து மறந்து சீதா பிராட்டி அந்த சமயம் அந்த காக்கையை பாதுகாத்தாள், காப்பாத்தினாள். உடனே ராமபிரான் சொன்னார், சரி காலில் விழுந்துட்ட, அதனால உன் பிராணனை இப்ப அபகரிக்க முடியாது, ஆனா என்னுடைய அஸ்திரத்துக்கு இறை தேவை, உன் பார்வையை எடுக்கிறேன் அப்படின்னு அந்த காக்கையினுடைய ஒரு கண்ணை போக்கிவிட்டார். அப்புறம் விசாரிக்கிறாராம், எதுக்காக நீங்க வந்த, திடீர்னு சுத்திண்டு இங்க சீதைய பார்த்துட்டு வந்தியா, இல்ல ஏதாவது காரணத்தினால இங்க வந்தியா அப்படின்னு கேட்க, அப்போ காகாசுரன் சொன்னானாம், வேற ஒண்ணும் இல்ல, நான் தசரத சக்கரவர்த்திக்கு பக்கத்து வீட்டுக்காரன், அவருடைய சேதியை சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதா பிராட்டி ராமனை பார்த்து சொல்றாளாம், சுவாமி என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா சொன்ன செய்திய சொல்லியிருக்கார் இந்த காக்கை, அதனால இவரை போய் நாம் குருடாக்கிட்டோம் அப்படிங்கிற கெட்ட பேர் நமக்கு வேண்டாம், ஏதாவது அனுகிரகம் பண்ணுமே இந்த காக்கைக்கு அப்படின்னு கெஞ்சினாளாம். உடனே எம்பெருமான், உனக்கு ஒரு கண் போனாலும் ஒரே கண்ணை வச்சு ரெண்டு பக்கமும் பார்க்கிற மாதிரி ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு கிருபையை பண்ணினார். இது இரண்டாவது முறை சீதா பிராட்டி பாதுகாத்தாள். முதல் முறை தலைய திருப்பி வச்சு பாதுகாத்தா, இரண்டாவது முறை கண்ணு போனாலும் ரெண்டு பக்கத்திலையும் பார்க்க முடியுங்கிற அனுகிரகத்தை வாங்கி கொடுத்தாள். இது மட்டும் போறலையாம், தாய்மையே வடிவமா இருக்கக்கூடிய ஜெகன் மாதாவுக்கு யாரும் பசியோட இருக்கக்கூடாதுன்னு தோன்றதாம். இந்த காக்கை பாவம் மூணு லோகமும் சுத்தி திரிஞ்சிருக்கு, அதுக்கு எவ்வளவு பசிக்கும், இதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆகாரம் வேற கொடுத்தாளாம். இத பார்த்தார் ராமபிரான், இந்த காக்கை என்னுடைய பிதா கிட்டேந்து ஒரு செய்தி எடுத்துட்டு வந்து எனக்கு சொல்லியிருக்கு, இதுக்கு நம்ம ஆகாரம் கொடுத்தோம், இதுக்கு ஆகாரம் கொடுத்தோங்கிறதுனால நம்மளுடைய பிதா சந்தோஷம் அடைவார் இல்லையா, அதனால இன்றைய தினத்திலேந்து காக்கை இனத்துக்கே ஒரு வரம் கொடுக்கிறேன், நான் பிதற்களுக்கு கொடுக்க வேண்டிய பிண்டங்களை காக்கைக்கு வைக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கம் ஏற்படட்டும் அப்படின்னு சொன்னாராம் ராமபிரான். இப்படி மூன்றாவது முறையும் சீதா பிராட்டி தன்னுடைய அனுகிரகத்தை பாதுகாப்பை இந்த காக்கைக்கு கொடுத்தாள். இப்படி பதே பதே ஒரு ஒரு இடத்திலையும் ஒரு ஒரு சமயத்திலையும் நம்மளை காப்பாத்தி அனுகிரகிக்கிறவள் தான் பிராட்டி. காப்பாத்துபவளுக்கு துர்கான்னு பேரு, புது புது விதமாக காப்பாத்துபவளுக்கு நவதுர்கா அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்ல, இந்த கதை காகாசுரனுடைய கதையை நாம் முன்னாடி பல தடவை பார்த்திருக்கிறோம், இந்த திருநாமத்துல இது ஒரு புது மாதிரியா நாம் பார்த்ததுனாலையும் நவதுர்காங்கிற திருநாமத்திற்கு இந்த கதை ரொம்ப ஒப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அடியனுடைய ஆச்சாரியனுடைய திருவுள்ளம். நவதுர்கா அப்படிங்கிற திருநாமத்திற்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருப்தி ஸ்லோகம். நிக்ரஹஸ்ய ஹரேரேஷா துக்கதோ கமனம் ஸ்ரீதே நவீபூதம் தனோதீதி நவதுர்கா ரமேரிதா. நவதுர்கா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் பித்ருஷாபங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கும். எப்படி சர்வோபத்ரவ வாரிணின் ஜபித்தால் நீங்குமோ அதே போல பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். நவதுர்காயை நமஹா.